காலை வணக்கம். நம்ம வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் படிக்கும்போது ரெண்டு வகையான சொத்துக்கள் அது, கொபாஸ்னரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா பரம்பரை சொத்து, செல்ஃப் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தனிப்பட்ட நபர் தான் சம்பாதிக்கிற சொத்து. அது பெரிய சப்ஜெக்ட், காமன் பாட்டு, கர்த்தா, பயஸ் லைபிலிட்டி, ஸோ மெனி திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் கொபார்ஷனரி ப்ராப்பர்ட்டி சக்சஷன் வேறு, இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி சக்சஷன் வேறு, அது வாரிசு வேறு. இப்போ 2005 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்த பிறகு அது வந்து எல்லாமே ஒன்றா ஆயிடுச்சு, சம்வாட் லிக்விடேட் ஆயிடுச்சு. இதில் கிரிஜாபாய் கேஸ் பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து மிக அருமையான தீர்ப்பு கொடுத்தாங்க, அது நம்ம இந்துலால சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஞாபகம் இருப்பா இல்லையா. கிரிஜாபாய் வீட்டுக்கார் இறந்த உடனே அந்த செக்ஷன் 6 ஆஃப் தி இந்து சக்சஷன் ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, சொத்தை பிரிக்கும்போது கிரிஜாபாயோட வீட்டுக்கார் உயிரோடு இருந்ததா கருதப்பட்டு அவர் சொத்து பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்சஷன் வைக்கணும்னு சொல்லும்போது, இந்த கிரிஜாபாயோட ஹஸ்பண்டோட சொத்து கொபார்ஷன் பரம்பரை சொத்தில் பிரித்த உடனே அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு ஷேர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஈக்குவலாக. அப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, சப்சிக்வெண்ட்டாக அவருடைய அவர் இறந்து போயிடும். இது வந்து செக்ஷன் 6 அவங்களுக்கு ஒரு ஷேர் வருது. சப்சிக்வெண்ட்டில் அவங்க ஹஸ்பண்டு அவங்களுக்குள்ள சொத்து பிரிக்கும்போது அவருடைய சொத்து, அவர் பிரிக்கப்பட்ட சொத்து வந்து செக்ஷன் 8 பிரகாரம் பிரிக்கிறதுனால அகெயின் கிரிஜாபாய்க்கு ஒரு ஷேர் வருது, பிள்ளைங்களுக்கு ஒரு ஷேர் வருது. அதனால் கிரிஜாபாய்க்கு எக்ஸஸாக ஒரு ஷேர் வருதுன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. அது ஒரு மேத்தமெட்டிக் கால்குலேஷன். இது தீர்ப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு பெரிய விவாதத்தில் வந்து நிறைய இந்து சக்சஷன் ஆக்ட் கேஸ் தான் அந்த காலத்திலாம் வந்திருக்கும். அது குறிப்பாக இந்து சக்சஷன் ஆக்டில் வந்து இந்து ஐடியாலஜி, வேதம், சம்பிரதாயம்லாம் இருந்ததுனால தான் அந்த உயர்ந்த ஜாதியினர்கள் வந்து அதில் நிறைய எக்ஸ்பர்ட், சான்ஸ்கிரிட்டு, இது வந்து கொபார்ஷனரியில் தயாபாகா, மிதாட்சரா ரூல்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சதுனால அவங்க வந்து தே ஆர் கன்சிடர்ட் ஆஸ் எ சக்ஸஸ்ஃபுல் லாயர். அவங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதில் என்ன கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஒருத்தர் வந்து சொத்து வாங்குறாரு, அவர் இறந்து போயிடுறார். அவர் இறந்து போன பிறகு அவருடைய விதவை மனைவிக்கு ஒரு பெண் குழந்தை அவர் மூலமாக பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து இன்னொரு குழந்தைய தத்து எடுத்துக்கிறாங்க. தத்து எடுத்த பிறகு இவங்க இந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இந்த சொத்து, இந்த அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த பையன் வந்து தன் சொத்தை விற்றுறான். இந்த அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. இந்த அம்மா இறந்த பிறகு அவங்க ரெண்டாவது பொண்ணு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொத்து எனக்கு மாத்திரம்தான் சேரும், இவர் வந்து எங்கள் அப்பா இறந்த பிறகு அடாப்ட் பண்ணாலும் அவர் சொத்துக்கு இவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி வாதாடுறாங்க. அந்த வாதம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஏஆர் 2022 பாம்பே 172 ராஜேஷ் பண்டித்ராவ் பவார் வர்சஸ் பர்வாதி பாய் பீமாராவ் பெண்டே. இந்த வழக்கில் ஹைகோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா, செகண்ட் அப்பீலில் அவருடைய சொத்துக்கு வந்து இந்த பையன், அதுக்கப்புறம் தத்து எடுக்கப்பட்ட பையனுக்கு உரிமை இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்போ அந்த அம்மாவும் இறந்ததுனால அது அந்த அம்மா வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சொத்து ரெண்டு பங்காக பிரிது. ஒன்று அம்மா ஒய்ஃப் மனைவி, இன்னொன்று மகள், பாதி பாதி ஷேர் பிரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா இறந்து போனதுனால அந்த அம்மாவோட பாதி ஷேரு மறுபடியும் கால் காலாக பிரிஞ்சு பொண்ணுக்கு ஒரு பங்கு, பையனுக்கு ஒரு பங்கு வருது. ஆக மொத்தம் அந்த பெண்ணுக்கு, அந்த இறந்து போன கணவன் மூலமாக பிறந்த பெண்ணுக்கு 3/4 பங்கும், இந்த தத்து எடுத்துக்கின பிள்ளைக்கு 1/4 பங்கும் சொத்து சேரும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டு, இந்த 1/4 சொத்தை விற்றதுக்கான அதிகாரம் வந்து அந்த பையனுக்கு இல்லைன்ட்டு அந்த சேல் டீடை கேன்சல் பண்ணிவிட்டு வாங்கினவர்கிட்ட நெப்பாணி அந்த 1/4 ஷேரை வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துருன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சீக்கிரமாக கொடுக்க சொல்லியும் உத்தரவு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை ஆழமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல வந்து அடாப்ஷன் பண்ணும்போது விதவைக்கு அடாப்ஷன் பண்ணுற ரைட்டில் சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்.
இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் எப்படி தீர்ப்பு படிக்கிறது மாத்திரம் பத்தலை, சிட்டி சிவில் கோர்ட்டில் போய் உட்காந்துக்கிட்டு சீனியர் வக்கீலுங்க என்ன ஆர்கியூ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, எந்தெந்த அந்தந்த கோர்ட்டுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு ரொம்ப திறமையான நீதிபதிகள் இருக்கிற கோர்ட்டாக பார்த்து அவங்க அன்னன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை பெஞ்சு கிளாரிட்ட வாங்கி அந்த தீர்ப்பை படிக்கலாம், ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அந்த வசதிகள்லாம் இருக்குது. படித்து படிச்சிங்கன்னா எப்படிலாம் இதை டீல் பண்ணுறாங்க, எப்படி இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எப்படி எவிடன்ஸ் அப்ரிசியேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. மொஹரம் வாழ்த்துக்கள். என்னுடைய எல்லா நண்பர்களுக்கும் காலை வணக்கம்.